அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் ப்ரான் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 kg ப்ரான் எஸ்டர்டேவே நல்லா க்ளீன் பண்ணி மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி நைட் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். பிரியாணி செய்ய 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம், 3 மீடியம் சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகாய், 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவு புதினா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், தேவைப்பட்டால் லெமன். இதில் என்னென்னலாம் போட்டு மேரினேட் பண்ணியிருக்கேன்னு வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடாய் சூடானதும் அதில் ப்ரான் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் மேரினேட்டட் ப்ரான் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் என்னென்ன போட்டு மேரினேட் பண்ணனா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டீஸ்பூன் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். இதில் தண்ணியில் நாங்கள் ஆட் பண்ண தேவையில்லை, அதிலேயே தண்ணி விட்டு நல்லா குக் ஆகும். இது ஃபுல்லாக ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். பாருங்க நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பிரியாணி செய்கிறதுக்கு 1 கடாய் எடுத்து அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 kg பிரியாணினால 200 மில்லி ஆயில் போதும். இதில் 1 பிரியாணி இலை, 3 ஏலக்காய், 3 லவங்கம், 2 துண்டு பட்டை மாதிரி போட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இதில் ஸ்லைஸ் பண்ணி வச்ச ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினாவும் 1/2 கப் எண்ணெயிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் அதோடய ஃப்ளேவர் பிரியாணியில் வந்து நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகி வர நேரத்தில் ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இப்போ 3 பச்சை மிளகாய் போட்டு அதுவும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா லைட் ப்ரௌன் கலராக வந்திருக்கு. இந்த ஆயிலே வந்து 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணால் நல்லா பிரியாணிக்கு கலர் கொடுக்கும். நாங்கள் கலர் பவுடரும் யூஸ் பண்ண தேவையில்லை, ஸோ ஆயிலே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா குக் ஆனதும் இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஜிஞ்சர் கார்லிக்கோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி குக் ஆக விடணும். நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இதுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணலாம். இதில் என்னென்ன மசாலா ஆட் பண்ணணும்னா, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், பெப்பர் 1/2 டீஸ்பூன்,
அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா, அரை டீஸ்பூன் தனியா பவுடர், இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். அந்த பாஸ்மதி ரைஸ்க்கு 1 1/2 தண்ணி போடணும். ஒரு ஒரு ரைஸ்க்கு ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆகும், ஸோ பார்த்து நீங்கள் போடுங்க. எனக்கு 1 1/2, ஸோ அந்த மெஷர்மெண்ட் படி நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா நர வந்திருக்கு. இதுக்கப்புறம் கொதிக்கும். கொதிக்கிற ஸ்டேஜில் ஊற வச்ச அரிசியில் எல்லாமே தண்ணி நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் அது ரெண்டும் வந்து கொஞ்சம் குக் ஆகி வரணும். பாருங்கள், தண்ணியும் கொஞ்சம் ரைஸ் குக் ஆகி வர ஸ்டேஜில் வந்து ஃப்ரை பண்ணி வச்ச ப்ரான்ஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி கொஞ்ச நேரம் குக் ஆக விடணும். அதுக்கு இப்போ கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா 90% குக் ஆகி வந்திருக்கும். அப்புறம் இதில் கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 90% குக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தமக்கு விட்டால் பிரியாணி ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இதை மூடி வச்சு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு தமக்கு விட்டால் பிரியாணி ரெடி. எல்லோரும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.